அது ஈரோன்லாம் யாருமே கிடையாது. விஷாலோட அம்மா தான் வந்து அவங்க லவராக வர்றாங்க. ஆத்திரப்பட முடியாது, மூத்தில தான் போக முடியும் அங்குற அப்படின்லாம் ஒரு டைலாக்லாம் வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி டைலாக்னு எழுதுனாங்கலாம் புரியல. அவ்வளோ அந்தளவுக்கு இதெல்லாம் சீரியஸாக பண்ணியிருப்பாங்க. இதை கலாச்சி பண்ணியிருந்தாலும் சிரிச்சிருக்கலாம். ரத்தனம்னா படுத்தப்பாடு செத்துனா. ஆனால் என்ன ஃபஸ்ட் ஹாப் கொஞ்சம் தலைவலி, செகண்ட் ஹாப் அப்படி ஆயிடுச்சு ஃபுல்லாக வந்துச்சு தலைவலி, அவ்வளோதான். படம் வந்து நார்மலாக ஒரே கான்செப்ட் திருப்பி திருப்பி ஓட்டுறாங்க, அவ்வளோதான். மிச்சப்படி ரொம்ப லாக், படம் ஃபுல்லாக லாக் தான். ரொம்ப 150 ரூபா கொடுத்தது வந்து ரொம்ப ஒரே இடத்துல உட்கார மாதிரி இருக்குது. ஒரு லாஜிக்கே இல்லாமல் ஏதோ ஒன்று பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் போய் ஒரு 5 நிமிஷத்துலேயே நம்மளால் அவங்க உட்காந்து பார்க்க முடியல. சரி ஏதோ ஒன்று வந்துட்டோம்னு சொல்லிட்டு அதுலேயும் முடிஞ்சளவு உட்காந்து பார்த்தோம். படம் அங்கங்கே லாகுதா ஐயா, ஃபைட் ஆரம்பித்தாவே ஒன்றும் லாகுதா. அது ரத்தனம் படம் பார்த்துட்டு வரேன். ஸோ படம் வந்து ரொம்ப கிரிஞ்சாக இருக்குது, ரொம்ப ஒரு பழைய ஸ்டைலில் இருக்குது, ரொம்ப ஒரு 90s வர மாதிரி உள்ள விஷயங்களாக இருக்குது. ரொம்ப ஓவர் வயலன்ஸு, ஃபுல்லாக ஆக்ஷன் பாக்ஸ் ஏகப்பட்டது இருக்குது, எதுவுமே நம்புகிற மாதிரி இல்லை. ரொம்ப இவரை அடித்தா அங்கே போய் எல்லாம் பறந்து உழுற மாதிரி. ஸோ இது கொஞ்சம் கூட நம்புக தன்மை இல்லாமல் இருக்குது இந்த படத்தில். டைலாக்ஸ் ரொம்ப கிரிஞ்சாக இருக்குது. இப்போ வில்லெல்லாம் கோவப்பட்டு வந்து அதனால் இப்போ வந்து ஆத்திரப்பட முடியாது, மூத்தில தான் போக முடியும் அங்குற அப்படின்லாம் ஒரு டைலாக்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி டைலாக்னு எழுதினாங்கலாம் புரியல. அவ்வளோ அந்தளவுக்கு இதெல்லாம் சீரியஸாக பண்ணியிருப்பாங்க. இதை கலாச்சி பண்ணியிருந்தாலும் சிரிச்சிருக்கலாம், ரொம்ப சீரியஸாக பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி விஷால் வந்து ஹீரோயின்ட்ட வந்து ஒரு டைலாக் சொல்லுவார், நானும் காசுக்காக வந்து ரவுடிசம் பண்ணுற ஆள் கிடையாது, கொள்கையாக கொலை கூட பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைலாக் கேட்டு ஹீரோயினுக்கு லவ் வந்துடும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் வந்து ரொம்ப ஒரு பழைய ஒரு நம்மளால் ஏற்ற முடியல படத்தை. யோகி பாபா அவர்கள் காமெடி பண்ணியிருக்காங்களா? ஆ, காமெடி பண்ணியிருக்காரு, ஓரளவுக்கு ஓகே தான் காமெடி. பட் படம் ரசிக்கிற மாதிரி இல்லைங்க. நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு பழைய ஸ்டைலில் ஒரு படத்தை வந்து இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறோம். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு படமாக பார்க்க முடியல, உகார முடியல. யோகி பாபு ஓரளவுக்கு கொஞ்சம் ஓகே, இந்த ஒரு கஷ்டப்பட்டு பார்க்கும்போது அவர் கொஞ்சம் ஒரு நம்மளுக்கு ஒரு இது ஆறுதல் கொடுத்தாரு. மியூசிக்கில் படத்தில் மியூசிக்கு ஆப்டாக இருக்குது, ஓவர் லவுடாக இருக்குது, மிக்சிங் வந்து ரொம்ப லவுடாக இருக்குது. அது வந்து நம்மளுக்கே வந்து காதடைக்கிற மாதிரி ஒரு இரிட்டேஷனலி லவுடாக இருக்குது படம். மியூசிக் வைஸ் அந்தந்த சுச்சுவேஷன்லாம் தான் போட்டிருக்காங்க. சாங்ஸ் வந்து சுச்சுவேஷன் கரெக்டாக தான் இருக்குது, பட் நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக கேட்டு ரசிக்கிற மாதிரிலாம் சாங்ஸ் கிடையாது. அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்றப்பில் இருக்கணும். ஃபைட் சீன் ஒன்று சிங்கிள் ஷாட்டில் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருந்தாங்க, அதெல்லாம் எப்படி இருக்குது? அதெல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்களா? சிங்கிள் ஷாட்டில் பண்ண ஃபைட்டுன்னு நான் கவனிக்கல, பட் ஏகப்பட்ட ஃபைட் சீன்ஸ் இருக்குது. ஃபைட் சீன்ஸ் எதுவுமே நம்புகிற மாதிரி இல்லை, சும்மா ஒரு அடி அடித்தார்னா அங்கே போய் உழுற மாதிரி இருக்குது. ரெண்டு பேர் ஓடி வந்துட்டுருப்பாங்க, ஒரு காருக்குள்ளே மாட்டிகிட்ருப்பார், இவர் கார் கதவு எட்டி உதைப்பார், கதவு பறந்து போய் அந்த ரெண்டு பேர் அடித்து அவங்க ரெண்டு பேரும் போய் விழுவாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஷார்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ இது எதுவுமே நம்புகிற மாதிரி இல்லை, ரொம்ப பழைய ஸ்டைலில் இருக்க படம். 10 எவ்வளோ ரேட்டிங்? ரேட்டிங்லாம் பெருசாக கொடுக்காது, கொடுக்க முடியாது. எல்லாம் அந்த படம்லாம் பார்த்து என்கரேஜ் பண்ணாதீங்க. ஒரு ரேட்டிங்னா நான் 2 out of 10 கொடுக்கலாம், அவ்வளோதான். பிரியா பவானி சங்கரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு, பட் அவங்களோட கேரக்டரைசேஷன் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. எப்படி அதை ஒத்துக்கிட்டாங்கன்னே எனக்கு புரியல, ஏன்னா ஒரு அவ்வளோ ஒரு லூஸ்தனமான ஒரு கேரக்டருங்கிற மாதிரி. இந்த கேரக்டர் எப்படி அந்த ஹீரோ லவ் பண்ணுதுங்கிறது ஒரு நிறைய இடத்துல லாஜிக் ரொம்ப அடி வாங்குது. இவ்வளோ பாட்டு ரொம்ப பழைய ஸ்டைலில் ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ஹீரோயின்ஸ் வந்து ஓ இந்த ஒரு ஆம்பளை பார்த்துட்டேன் நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற அந்த மாதிரிலாம் ஃபுல்லாக இருக்குது. பட் அவங்க ஆக்டிங் வைஸ் நல்லா இருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க, லுக்வைஸும் நல்லா இருக்காங்க. இப்போ ஓவரால் படமே வந்து லாஜிக்கே இல்லாமல் ஏதோ ஒன்று பார்க்கணுன்னு சொல்லிட்டு தான் போய் ஒரு 5 நிமிஷத்துலேயே நம்மளால் அவங்க உட்காந்து பார்க்க முடில. சரி ஏதோ ஒன்று வந்துட்டோம்னு சொல்லிட்டு அதுலேயும் முடிஞ்சளவு உட்காந்து பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃபில் மொத்தத்தில் படம் வேஸ்ட்டுங்க. ரத்தனம்னா படுத்தப்பாடு செத்துங்க, படுத்தப்பாடு செத்து. இல்லை நான் இந்த படம் எப்போதும் வந்தனோம், தாமர் பண்ணிங்க அப்புறம் சத்தியம் முன்னாடி வந்தனோம். படத்தில் வந்து அரிசர் பண்ணாலே தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. அவர் பிஜிஎம் போட்டு விட்டு ஒரு பரபரப்பாக சென்சர்ஸ்லாம் போடணும் சொல்லிட்டு ஒரு பிஜிஎம் போட்டுவிட்டு ஃபைட் சீன் வச்சு அதே மாதிரி இருக்குது. அதுவும் குறிப்பாக ஃபைட் சீன்லாம் இந்த படத்தில் வந்து குறை சொல்கிற மாதிரி இல்லை. அதுவும் குறிப்பாக ஒரு ஃபஸ்ட் ஸ்டாப்பில் ஒரு சேசிங் சீன் மாதிரி வந்து அது சிங்கிள் ஷாட்டில் ட்ரோனில் வச்சு பார்ப்பாங்க, கேப்சர் பண்ணுவாங்க, அதெல்லாம் பார்த்து சொன்னால் சூப்பராக இருக்குது. ஆனால் இந்த படத்தில் ஸ்டோரி லைன் பார்க்கும்போது ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வந்துருக்கணும் அப்படின்னு தோணுது. இப்போ தான் ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி, ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி மார்க் கண்டினியூ படம் பார்த்தோம் இவருது விஷால்து. அதை பார்த்து வரும்போதுலாம் நமக்கு என்ன ஒரு கூஸ் பம்பு, ஒரு வாஃப் ஃபேக்டர்லாம் கிடச்சிது. இந்த படத்தில் அந்த மாதிரி கிடைக்கவே இல்லை நமக்கு.
ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் செட் ஆகுதுனா தெலுங்கு படம் மாதிரி இந்த ஃபுல்லாக ஒரு ஓவர் வயலன்ஸ் தான். ஹரிஸ் இடத்துல 6 படத்துக்கு அப்புறம் இதுதான் ரொம்ப ஓவர் வயலன்ஸாக இருக்குது இந்த படம் பார்க்கும்போது. இதை பற்றி ஏசிட்டே கொடுத்துக்கலாம். வாட்ஸ்அப்பில் வந்து அந்த ஒரு 4-5 சீன் வருது, ஒரு சேஜிங் சீன் வருது, போர்த்தை தெரியல. அந்த படம் முக்கியம் இருக்குது. இந்த அளவுக்கு மேக்கப் பண்ணிட்டாங்க. செகண்ட் ஹாஃப் வந்து லேக் அடிக்குது, வெள்ள அடிக்குது. அது இந்த படத்தில் வந்து ஹீரோயின் சென்டிமெண்ட்டே இல்லை. ஹீரோயினை பார்க்கும்போது ஒரு அம்மா மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் எதுவும் இல்லை சொல்லிட்டு ஹீரோயின்ஸ் எதுவுமே இல்லை. படம் ஒரு 10-15 வருஷத்துக்கு வந்துடும். ஓவராக மியூசிக்கு தேவஸ்தி பஸ்ஸை பார்க்கும்போது தெலுங்கு படத்தெலாம் பக்காவாக போட்டுருக்கு. தமிழ் படத்து வரும்போது அதுவும் குறிப்பாக அந்த சிங்கம் திரிக்கு அப்புறம் அந்த கொட்டாங்குச்சிக்குள்ளே கொம்பு சட்டம் டொங் டொங் டொங்னு அதே ஒரு சிட்டி அதே மாதிரி தான் இருக்குது. இதில் ஒரு அசுரா வாசுரா அந்த ஜீவி பிரகாஷ் மியூசிக் போட்டு அதெல்லாம் அந்த பிஜிலாம் போட்டு கந்தச்சு இது எதோ பண்ணிருக்காரு. தெலுங்கு படத்தில் போகிறது லோகி பாப்பா சித்தன வராரு, ஒரு பார் ஓனராக வராரு. அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி மாதிரி அவர் பாட்டு பேசுறது சிரிப்பு வரல நம்மளுக்கு. மாவீரனு அந்த இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு சிரிப்பு வந்தது. இதில் வந்து அவர் அவர் படத்தில் இருக்க கண்ணாம்பான்னு பேசியாது. மொட்டராஜன் கூட வராரு செகண்ட் ஹாஃப் மேலே. ஐயா அவர் பாட்டு அவங்க படி எதை பேசுறாங்க சிரிப்பு வரல. அவங்க படி எதை பேசுறாங்க அப்படி கழுத்துது. பத்துக்கு 3 தான் கொடுப்பேன். சவுண்ட் எஃபெக்ட்டு அந்த ஃபைட் சீன்காக தான் கொடுப்பேன். மற்ற இந்த படத்தில் ஒன்றுமே சொல்லவில்லை. ரிசல்ட் சார் இண்டஸ்ட்ரியில் இருக்கணும் படம் இருக்க கொடுக்காதீங்க. உங்களால் தான் இண்டஸ்ட்ரியே இருக்குன்னு அது படம் கொடுத்தா அவர் நல்லா ஒரு வாரத்துக்கு அவருக்கு பின்னாடி வந்து சிவகாட்டில் இங்கே போயிட்டார். இன்னும் அவர் வெறுப்பா ஒரு காலத்தில் ஹரிஸ் சார் படம் நல்லா தான் இருக்கும். ஆனால் அதை வச்சுக்கிட்டு இப்பயும் அதே மாதிரி அவருக்கு ட்ராவல் பண்ணாமல் இப்போ யாரோ புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அவர் கூட ட்ராவல் பண்ணாமல் இந்த காலத்து இந்த யாராவது அடாப்ட் பண்ணி மேக்கப் பண்ணி ஸ்டோரியில் நினச்சி புது ஆளுங்களாக வரும்ல அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு தோணுது. விசால் சார் கிட்ட அதான் சொல்லணும். படம் ரொம்ப பழைய சொல்லுங்க வந்ததே தாங்க சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. பெருசாக ஒன்றும் இல்லைங்க, ஒரு புது விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஹரிசார் படத்தில் என்ன இருக்கும், ஃபைட் இருக்கும், சாங் இருக்கும், சில சில அங்கே காமெடி இருக்கும். பெருசாக ஒன்றும் இல்லை அந்த படத்தில் பண்ணியிருக்காங்க ஏதோ படம். ஓகே சிங்கிள் ஷாட்டில் விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இல்லை அதெல்லாம் அடிச்சுன்னு ஊற்றிக்கலாம், அதெல்லாம் அதில் இவர் அடிச்சுக்க முடியாது. அந்த விஷயங்கள் எல்லாமே ஓகே தான். என்ன இப்போ நம்ம பசிச்சதுன்னா என்ன, இப்போ சிக்கன் தான் வேணும் மட்டன் தான் வேணும்னு கிடையாது. பசிச்சா பழைய சோறாக இருந்தாலும் சாப்பிடலாம். அந்த மாதிரி வந்து படம் பார்க்கலாம் போயிட்டு, அவ்வளோதான். அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க நல்லா தான். ஓகே யோகி பாபா அவர்கள் காமெடிலாம் எப்படி இருந்துச்சு? பெருசாக ஒன்றும் இல்லை, அவர் யோகி பாபா காமெடி பெருசாக இதில் ஒர்க் அவுட் ஆகலை. ஏதோ அப்பப்போ சிரிக்க வைக்கிறார் அவ்வளோதான். சரி ஃபஸ்ட் ஹாஃப்ல நல்லா இருந்துச்சுன்னா செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு? இல்லை ஃபஸ்ட் ஹாஃப் தான் நல்லா இருந்துச்சு. ஆனால் என்ன ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் தலைவலி, செகண்ட் ஹாஃப் அப்படி ஆயிடுச்சு ஃபுல்லாக வந்துச்சு தலைவலி. அவ்வளோதான். லேக் ஏதாவது படம் அங்கங்கே லேக் தான் ஐயா. ஃபைட் ஆரம்பிச்சாவே ஒன்றும் லேக் தான். அது ஃபுல்லாக ஃபைட் ஆல்ரெடி எவ்வளோ விஷயங்கள் பார்த்துருப்போம். ஒரு லாஜிக்கே இல்லாமல் தலைவர் 10 பேர் வெட்டுறாரு, 5 பேர் வெட்டுறாரு, காரை தோக்குறாரு. நாங்கள் இதெல்லாம் வந்து 10 எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலாம் படத்துக்கு? 10 ஒரு 7 கொடுக்கலாம் சார். அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க அவர் வேலை. அது இல்லாமல் டிஎஸ்பி நம்ம மியூசிக்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது பிஜிஎம் தான் படத்தில் ஹைலைட். அவர் பிஜிஎம்லாம் இல்லைன்னா சுத்தமாக படம் ஒன்றுமே இல்லைங்க. அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஓகே தான். படம் வந்து நார்மலாக ஒரே கான்செப்ட் திருப்பி ஓட்டுறாங்க அவ்வளோதான். மிச்சப்படி ரொம்ப லாக், படம் ஃபுல்லாக லாக் தான். ரொம்ப 100 ரூபா கொடுத்தது வந்து ரொம்ப ஒரே இடத்துல உட்கார மாதிரி இருக்குது. அது ரொம்ப நேரம் போயிட்டுருக்கு. அதனால் நீங்கள் எதிர்பார்ப்பே இல்லாமல் வந்தீங்கன்னா படம் இருக்கும். ஸோ அப்படி வராதிங்க. சரி அது ஹீரோன்லாம் யாருமே கிடையாது. விஷாலோட அம்மா தான் வந்து அவங்க லவராக வர்றாங்க. ஓகே மற்றபடி படம் எல்லாமே நல்லா இருக்கு. விஷால் அம்மா தான் லவராக இருக்காங்க. ஆமாம் ஆமாம், அவங்க அம்மாவோட தான் லவர். அப்படியே ஒரு கற்பனை மாதிரி பண்ணி கொண்டு போகிறாங்க. இன்ட்ரெஸ்டாக இருக்குது படம். இன்ட்ரெஸ்டாக இருக்குது. 10 எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலாம்? 1.7 கொடுக்கலாம். லேக்லாம் இருக்கா? லேக்லாம் இருக்குது. லேக்கே கிடையாது இந்த படத்துலேயே. ஃபைட் சீன் தாறுமாறாக இருக்குது. சரி யோகி பாபு அவர்கள் காமெடி எப்படி இருக்குது? பக்காவாக இருக்குது. பக்காவாக இருக்குது. எல்லாமே சூப்பராக இருக்குது. சரிங்க. இடவில் வர அரிப்படம் மாதிரி தான் இருக்குது. ஓகே. அப்புறம் யோகி பாபு காமெடிலாம் ஒன்று யானையில் இருக்க மாதிரி தான் இருக்குது. அப்புறம் இடவலைக்கு மேலே கொஞ்சம் நார்மலாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு படத்தை பார்த்துட்டு கொஞ்சம் படத்தை கொஞ்சம் மாற்றி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இடவலைக்கு மேலே படம் நல்லா இருக்கும். சரி 10 எவ்வளோ மதிப்பெண் கொடுக்கலாம்? 10 கொடுக்கலாம்ண்ணா. 7 இல்லை 8 கொடுக்கலாம்.
ஆத்திரப்பட முடியாது, மூத்தில் தான் போக முடியும் அங்குற அப்படின்லாம் ஒரு டைலாக்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி டைலாக்னு எழுதுனாங்கலாம் புரியல. அவ்வளோ அந்தளவுக்கு இதெல்லாம் சீரியஸாக பண்ணியிருப்பாங்க. இதை கலாச்சி பண்ணியிருந்தாலும் சிரிச்சிருக்கலாம், ரொம்ப சீரியஸாக பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி விஷால் வந்து ஹீரோயின்ட்ட வந்து ஒரு டைலாக் சொல்லுவார், நானெலாம் காசுக்காக வந்து ரவுடிசம் பண்ணுற ஆள் கிடையாது, கொள்கையாக கொலை கூட பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைலாக் கேட்டு ஹீரோயினுக்கு லவ் வந்துடும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் வந்து ரொம்ப ஒரு பழைய ஒரு நம்மளால் ஏற்றுக்க முடியல படத்தை.